श्री गुरुभ्यो नमः ओम विघ्नराजाय नमः அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நாம் விநாயக பெருமானை பிரார்த்தித்து சங்கடங்களை எல்லாம் அடியோடு வேரறுக்கும் ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் பார்க்கலாம். விநாயகர் முழுமுதற் கடவுளாவார். விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். விக்னங்களுக்கு அதிபதியான அவர் நாம் தொடங்கும் சுப காரியங்களுக்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் அருளாசி புரிகிறார். தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் லகுவாக முடிய விநாயகரின் திருவருள் முக்கியமானது. அதனால்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது விநாயகர் பூஜையை முதலில் செய்கின்றனர். நமக்கு வரும் துன்பங்களை, தடைகளை, கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்புமிக்க விரதம்தான் சங்கடகர சதுர்த்தி. மனிதருக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பிள்ளையாரை வணங்கி நலம் பெற்றுள்ளனர். பகவான் கிருஷ்ணர், செவ்வாய் பகவான், புருகண்டி முனிவர் ஆகியோர் கூட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து விநாயகரின் அருளை பெற்றுள்ளதாக புராணங்கள் சொல்வது. முற்பிறவியில் நாம் செய்த வினையின் பயனால் நமக்கு இப்பிறவியில் சங்கடங்கள் வரும். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை அருகம்புல் வைத்து வழிபட அவர் எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளையும் தருவார். இன்று சூரியனுக்குரிய உத்திராட நட்சத்திரத்தில் சதுர்த்தி விரதம் வந்துள்ளதால வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் வீடு தேடி வரும், செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்கி சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழ்வோம். ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம்ன்றது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லது தடைகளை நீக்கும் விநாயக பெருமானின் மீது உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் நாரத புராணத்துல இருக்கு. சங்கடம்னா பிரச்சனை, நாசனம்னா நிரந்தரமாக நீக்குவது அப்படின்றது பொருள். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருவரது சங்கடங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் அருளால் நீங்கும் என்பது நிச்சயம். சங்கட நாசன கணபதி ஸ்தோத்திரத்துல நாரத முனிவர் விநாயக பெருமானின் மகத்துவத்தை விளக்கி சொல்லியிருக்கார். இதுல முக்கியமா விநாயக கடவுளோட 12 தெய்வீக பெயர்கள், அவருடைய தோற்றம், முக்கியத்துவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வக்ரதுண்டா, ஏகதந்தா, கிருஷ்ண பிங்காட்சா, கஜவக்ரா, லம்போதரா, சட்டவிகட்டா, விக்ன ராஜேந்திரா, தூம்ரவர்ணா, பாலச்சந்திரா, விநாயகா, கணபதி, கஜானனா, விநாயக பெருமானுடைய வெவ்வேறு 12 பெயர்களை நாம இந்த ஸ்தோத்திரத்துல அழைக்கிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் பலஸ்துதி, அதாவது கடைசி சில சரணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 நாமங்களையும் ஒரு நாள்ல 3 காலங்களிலும் வழிபட வேண்டும்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றாளோ அவர்களுக்கு எல்லாவித பயமும் விலகுகிறது. விநாயக பெருமானின் வழிபாடு அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும். அதாவது பணத்தை தேடுபவர்களுக்கு அவர்கள் பணக்காரராகிறார்கள், அதாவது அவர்களுடைய பண தேவை நிவர்த்தியாகிறது. அறிவை தேடுபவர்கள் அதை பெறுகிறார்கள். புத்திர பிராப்தி வேண்டுபவர்கள் சத்புத்திரனை பெறுகிறார்கள். முக்தியை தேடுபவர்கள் அதை அடைகிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் 6 மாதங்களுக்குள்ள பலனை தரக்கூடியது அப்படின்னும், ஒரு வருடத்துல ஒரு நபர் நிச்சயமாக நல்ல பலன்களை முழுமையாக பெறுவார் அப்படின்னும் இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட ஜபிக்கிறாளோ அவர்களுடைய தடைகள்லாம் நீங்கி அவர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. வினைகளை எல்லாம் வேரறுக்க கூடியவர் விநாயகர். அவரை மனதார தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம். நாரத உவாச்ச: பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம், பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஷ் காமார்த்த சித்தயே, பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம், த்ருதீயம் கிருஷ்ண பிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம், லம்போதரம் பஞ்சமம் ச சஷ்டம் விகடமேவ ச, சப்தமம் விக்னராஜஞ்ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம், நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம், த்வாதசைதானி நாமானி த்ரிசந்த்யம் யஃ படேன்னரஹ நச விக்னபயம் தஸ்ய சர்வசித்திகரம் பரம், வித்யார்த்தீ லபதே வித்யாம் தனார்த்தீ லபதே தனம், புத்ரார்த்தீ லபதே புத்ரான் மோக்ஷார்த்தீ லபதே கதிம், ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம் ஷட்பிர்மாசைஃ பலம் லபேத்,
संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे शङ्कटनाशनं नाम गणेशस्तोत्रं सम्पूर्णम्। இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருவரது சங்கடங்கள் அனைத்தும் விநாயகப் பெருமானின் அருளால் நிரந்தரமாக நீங்கும் என்பது நிச்சயம். சதுர்த்தி தினமான இன்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழ்வோம், நல்லதே நடக்கும். நமஸ்காரம்।